சார். நீ ஏன் பணத்தை ரெடி பண்ணியாச்சா? சார், நீங்க கேட்குற முன்ன கட்டுப்படியாகாது சார். அதுக்கு கம்மினா பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். வெறும் நாலு பேப்பர் கிளிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தி சார். சார், அஞ்சு எஸ்ஐ டீல் பண்ண கேஸ் சார். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். என்ன சார், தப்பு பண்ண யோசிக்கிறீங்களா? சேச்சா, எப்படி பண்ணணும்னு யோசிக்க? இப்போ டீல் ஓகேவா சார்? வந்துருச்சு. சார், என்னையா சாப்பாடு கம கமன்னு வாசனை வருது? எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த? நம்ம அகீம் கடையில் சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்? 40 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான் சார். ஓ, அவ்வளோ சம்பாதிக்கிறான், நமக்கு ஒன்றும் தரமாட்டானா? வெறும் சோத்த போட்டு அனுப்புகிறான் சார். உங்கள் ஸ்டைலில் ஏழறிய போட்டால் தான் சரி வரும். கொஞ்சம் வெளி சார், வேலையை முடிச்சிட்டிங்களா? ஏய், ஏமாத்துறீங்களா? பணம் போடாமல் பணம் போட்டேன்னு ஏமாத்துறீங்களா? சார், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டாச்சு சார். உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்குமே. ஆமாண்டா, மெசேஜ் வந்தது. மெசேஜ் வந்த 5வது நிமிஷத்தில் அக்கௌண்ட்லேருந்து பணம் காணாமல் போச்சு. சார், விளையாடாதீங்க சார். காணா போனது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. நாங்கள் பணத்தை போட்டாச்சு, அதை நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். சொல்லுங்க சார். டேய் அறிவு, என் அக்கௌண்ட்லேருந்து 25 லட்சம் காணாமல் போச்சுடா. என்ன சார் சொல்கிறீங்க? போலீஸ் அக்கௌண்ட்ல கை வச்சிட்டாங்களா? சார், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன். டேய், கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாதுடா. இது வேறு மாதிரி வந்த பணம், வேறு அக்கௌண்ட், புரிஞ்சுக்க. சரி சார், உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்பிச்சுடுங்க, அவனை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணுறேன். பிடிச்சிட்டியா? ஆளை பிடிச்சேன் சார். இதான் அவன் ஃபோன் நம்பர். அவன் ஐபி அட்ரஸும் டேசர் பண்ணியா சார். ஆள் சிட்டி லிமிட்குள்ளே தான் இருக்கான். சரி, ஃபோனை போட்டு டேக் இம் ஆன் சார். ஹலோ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்கார அக்கௌண்டே கைய வைப்பேன். உனக்கு 24 மணி நேரம் டைம் தான். ஒழுங்கு மரியாதையா அடிச்ச 25 லட்சம் பணத்தை அப்படியே அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண. போலீஸ்காரன் தானே நீ? அப்புறம் ஏன் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாம பேரும் பேசிட்டு இருக்க? என்ன நக்கலா, நீ பல்லாவரத்துல தானே இருக்க? வரண்டா, வந்து அங்கே உன தூக்குறா. பல்லாவரமா? உன் சைபர் கிரைம் ஆளுங்களை ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்ல. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? பாண்டிச்சேரியா. மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்ல. இப்போ நான் எங்க இருக்கேன்? கடலூர். டெம்போ, அரை செகண்ட்ல பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் போக முடியுமா? நான் உன்கிட்ட அடிச்சது நீ லஞ்சமா வாங்கின பணம். இப்போ உன் அக்கௌண்ட்ல சம்பள காசு 244435 ரூபாய் இருக்கு, 25 பைசாவோட. இப்போ நான் இந்த போன் கட் பண்ணாத ஒவ்வொரு செகண்ட் 30,000 தூக்கிறவே பாக்குறியா? விளையாடுறியா? போன வேடா தேரிக்கே. என்ன இது எம்டி மெசேஜ்? எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்கிட்ட இருக்கிற கருப்பு பணம் எல்லாத்தையும் வெள்ளை பணமா மாத்தணும். இப்போ நீ என்ன பண்ணுற? புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற. வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் விற்றுன்னு உன் அக்கௌண்ட்டில் 50 லட்சம் ரூபா வந்து விழும். ஏன்னா சாஃப்ட்வேர்னால் யார் கண்ணுக்கும் தெரியாது. நாம் சொல்கிறது தான் விலை. 2 வாரம் கழிச்சு அதில் இருந்து 45 லட்சம் ரூபா எடுத்து நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடு. மீதி இருக்கிற 5 லட்சம் உண்டு.
திருப்பி தருவானா? தம்பி, அக்கௌண்ட்ல காசு பார்த்ததும் உடனே மனசு மாறிடக்கூடாது. புரியுத? ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. பொண்டாட்டி பிள்ளைங்க பத்திரம், கூட்டிட்டு போ. சரி சகர, வாட போகலாம். ஏமாந்தியோ இல்ல ஏமாத்தனியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ காசை கொடுக்கலனா உன் குடும்பமே காலி. என்னாச்சு, உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு? லிஃப்ட் வேலை செய்யல. சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு பிடிக்கும் வேணும், தக்காளி சட்னி இறக்க போறேன். நைட்டு 9 மணி வரைக்கும் உன் டைம் தரேன். பொண்டாட்டி பிள்ளைங்க பத்திரம்,